சாந்தி இன்றைய முரளியில் முக்கியமாக பாபா பக்தியினுடைய பலனை கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் பக்தியினுடைய தான் ஞானம் ஞானத்தின் மூலமாக சத்கதி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறார் மேலும் இன்று பாபா சில குழந்தைங்க பாபாவினுடைய குழந்தைங்களாக ஆயிட்டு கூட தன்னுடைய பாக்கியத்தை அழித்துக்கிறாங்களாம் இப்போ யார் வந்து சேவை செய்யறது இல்லையோ தன் மேலேயும் பிறர் மேலேயும் இரக்கம் காட்டுறதுலேயோ அவங்க தன்னுடைய பாக்கியத்தை அழித்துக்கிறாங்க அதனால் குழந்தைங்கக்கிட்ட சேவை செய்யக்கூடிய ஆர்வம் நிறைய இருக்கணும் அதன் மூலமாக தான் உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு பாவை சொல்ல மேலும் இன்று பாபா உலக பிராமணர்கள் பிரம்மாவினுடைய குழந்தைகள் பிராமணர்கள் இருவருடைய வித்தியாசத்தை பற்றி புரிய வைக்கிறார் பிரம்மாவினுடைய குழந்தைகளாகிய நீங்க தங்களுக்குள்ளார சகோதரன் சகோதரிகளாக இருக்கீங்க உங்களுக்குள்ளார ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு பாபா சொல்றார் மேலும் இன்று பாபா முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு அமைதியினுடைய சக்தியை உங்களுக்குள்ளார சேமிப்பு செய்யணுன்னா உங்களுடைய வீணான எண்ணங்கள் வீணான பேச்சை சுருக்குங்க அதன் மூலமாக அமைதி சக்தி சேமிப்பாகும் இந்த அமைதி சக்தி மூலமாக மற்றவர்களுடைய எண்ணங்களை நீங்கள் கேச் பண்ண முடியும் அதற்காக அமைதி சக்தியை உங்களுக்குள்ளார கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் மேலும் அநேக விஷயங்களை பற்றி இன்று பாபா புரிய வைக்கிறாரு வாங்க இன்றைய முரளியை பார்ப்போம் ஓம் சாந்தி முரளி டேட் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது பாபா சொல்கிறார் இனிய குழந்தைகளே பழைய பக்தர்கள் உங்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்க தந்தை வந்திருக்கிறார் பக்தியின் பலன் ஞானம் அதன் மூலமாகவே உங்களுக்கு சத்கதி ஏற்படுகிறது கேள்வி சில குழந்தைகள் போக போக தனது பாக்கியத்தை தாமே அழித்து கொள்கிறார்கள் எப்படி பதில் தந்தையினுடையவராக ஆன பிறகு ஒருவேளை சேவை செய்யவில்லை என்றால் மீதும் பிறர் மீதும் இரக்கம் கொள்ளவில்லை என்றால் தனது பாக்கியத்தை தாமே அழித்து கொள்கிறார்கள் அதாவது பதவியை அழிக்கிறார்கள் நல்லபடியாக படித்தால் யோகத்தில் இருந்தால் பதவியும் நல்லதாக கிடைக்கும் சேவை செய்யும் குழந்தைகளுக்கு சேவை செய்ய மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும் பாடல் அதிகாலையில் என் மனவாசலில் யார் வந்தது ஓம் சாந்தி நான் ஆத்மா ஷரீரம் அல்ல என ஆன்மீக குழந்தைகள் உணர்கிறீர்கள் இந்த ஞானம் இப்போது பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து கிடைக்கிறது எப்போது நான் வருகிறேனோ அப்போது தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்யுங்கள் என தந்தை சொல்கிறார் ஆத்மாவே ஷரீரத்தில் நுழைகிறது ஒரு உடலை விடுத்து மற்றதை பெற்றுக்கொண்டே இருக்கிறது ஆத்மா மாறுவதில்லை ஷரீரம் மாறுகிறது ஆத்மா அழியாதது அதனால் தன்னை ஆத்மா என உணர வேண்டும் இந்த ஞானத்தை ஒருபோதும் யாரும் கொடுக்க முடியாது குழந்தைகளின் அழைப்பின் பேரில் தந்தை வந்திருக்கிறார் இது புருஷோத்தம சங்கமயுகம் என்பதும் யாருக்கும் தெரியாது கல்பங்களின் சங்கமயுகத்தில் நான் வரவேண்டியதாக இருக்கிறது அப்போது முழு உலகமும் புருஷோத்தமமாக மாறுகிறது என தந்தை வந்து புரிய வைக்கிறார் இந்த நேரம் முழு உலகமும் தாழ்ந்ததாக தூய்மை அற்றதாக இருக்கிறது அதை அமரபுரி என்றும் இதை மரண உலகம் என்றும் சொல்கிறார்கள் மரண உலகத்தில் அசுர குணமுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள் அமர உலகத்தில் தெய்வீக குணங்களுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்களை தேவர்கள் என்று சொல்கிறார்கள் இவர் தேவரை போல இருக்கிறார் என இங்கும் நல்ல சுபாவம் உடையவர்களை சொல்கிறார்கள் சிலர் தெய்வீக குணமுடையவர்களாக இருக்கிறார்கள் இந்த நேரம் அனைவரும் அசுர குணமுடைய மனிதர்களாக இருக்கிறார்கள் ஐந்து விக்காரங்களில் சிக்கியிருக்கிறார்கள் எனவே இந்த துக்கத்திலிருந்து வந்து விடுவீங்கள் என பாடுகிறார்கள் ஒரு சீதையை மட்டும் விடுவிக்கவில்லை பக்தர்களை சீதைகள் என்றும் பகவானை ராமர் என்றும் சொல்கிறார்கள் என தந்தை புரிய வைக்கிறார் அவர் பக்தர்களுக்கு பலன் கொடுக்க வந்திருக்கிறார் இந்த எல்லையற்ற ராவண ராஜ்யத்தில் முழு உலகமும் சிக்கியிருக்கிறது அவர்களை எல்லாம் விடுவித்து ராமராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறார் ரகுபதி ராகவ ராஜாராமரின் விஷயம் கிடையாது அவர் திரேத்தாயுகத்து ராஜாவாக இருந்தார் இப்போது அனைத்து ஆத்மாக்களும் தமோ பிரதானமாக சீரிழந்த நிலையில் இருக்கிறார்கள் ஏணியில் இறங்கி இறங்கி கீழே வந்துவிட்டார்கள் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரிகளாக மாறிவிட்டார்கள் தேவதைகள் யாருக்கும் பூஜை செய்வதில்லை பிறகு அவர்கள் எப்போது வைஷ்ய சூத்ரர் ஆகிறார்களோ அப்போது பூஜை ஆரம்பமாகிறது பாவ பாதையில் செல்லும்போது பூஜாரிகள் ஆகிறார்கள் தேவதைகளின் சித்திரங்களுக்கு முன்பாக பூஜாரிகள் தலை வணங்குகிறார்கள் இந்த நேரம் ஒருவர் கூட பூஜைக்குரியவராக இருக்க முடியாது மிக உயர்ந்த பகவான் பூஜைக்குரியவராக இருக்கிறார் பிறகு சத்யுக தேவர்கள் பூஜைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் இந்த நேரம் அனைவரும் பூஜாரிகளாக இருக்கிறார்கள் முதல் முதலில் சிவனுக்கு பூஜை நடக்கிறது அது அபிவச்சாரி பூஜை அது சதோ பிரதான பூஜை பிறகு சதோ பிறகு தேவர்களுக்கும் கீழாக தண்ணீர் மனிதர்கள் பறவைகள் போன்றவற்றிற்கு பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் நாளுக்கு நாள் அநேகருக்கு பூஜை நடக்க ஆரம்பித்தது இந்த சமயத்தில் தர்ம சம்மேளனங்களும் அதிகம் நடந்து கொண்டே இருக்கின்றன சில நேரம் ஆதிசனாதன தர்மத்தினவர் தர்மத்தினர்களின் சில நேரம் ஆதிசனாதன தர்மத்தவர்களின் சில நேரம் ஜைனர்களின் சில நேரம் ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவர்களின் மாநாடு நடக்கிறது அதிகமானவர்களை அழைக்கிறார்கள் ஏனென்றால் ஒவ்வொருவரும் தமது தர்மத்தை உயர்ந்ததாக நினைக்கிறார்கள் ஒவ்வொரு தர்மத்திலும் ஏதாவது ஒரு விசேஷ குணம் இருக்கும் காரணத்தால் அவர்கள் தம்மை பெரியவர்களாக நினைக்கிறார்கள் ஜைனர்களிலும் பல பிரிவுகள் இருக்கின்றன ஐந்து ஏழு பிரிவுகள் இருக்கலாம் அதில் பிறகு சிலர் நிர்வாணமாகவும் இருக்கிறார்கள் நிர்வாணமாவதின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை பகவான் வாக்கு நிர்வாணம் என்றால் அஷரீரியாக வந்தீர்கள் பிறகு அஷரீரியாகி போக வேண்டும் அவர்கள் பிறகு ஆடைகளை களைந்துவிட்டு நிர்வாணமாக இருக்கிறார்கள் பகவான் வாக்கின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை ஆத்மாக்கள் நீங்கள் இங்கே இந்த ஷரீரத்தை பெற்று பாகத்தை நடிக்க வந்திருக்கிறீர்கள் பிறகு திரும்பி செல்ல வேண்டும் என தந்தை சொல்கிறார் இந்த விஷயங்களை எல்லாம் குழந்தைகள் நீங்களே புரிந்து கொள்கிறீர்கள் ஆத்மாவே பாகத்தை நடிக்க வருகிறது மரம் வளர்ந்து கொண்டே போகிறது புதிது புதிதாக விதவிதமான தர்மங்கள் கொண்டே இருக்கின்றன எனவே இது வெரைட்டி நாடகம் என்று சொல்லப்படுகிறது வெரைட்டி தர்மங்களின் மரம் இஸ்லாமியர்கள் எவ்வளவு கருப்பாக இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அவர்களிலும் பல கிளைகள் தோன்றுகின்றன முகமது பின்னால் வந்தார் முதலில் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றன ஆப்பிரிக்காவில் எவ்வளவு செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் தங்க வைர சுரங்கங்கள் இருக்கின்றன எங்கே அதிக செல்வத்தை பார்க்கிறார்களோ அவர்களை வென்று செல்வந்தராகிறார்கள் கிறிஸ்துவர்களும் எவ்வளவு செல்வந்தர்கள் ஆனார்கள் பாரதத்திலும் செல்வம் இருக்கிறது ஆனால் மறைமுகமாக இருக்கிறது தங்கம் போன்றவைகளை எவ்வளவு பிடித்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போது திகம்பர ஜைன சபையினர் மாநாடுகளை எல்லாம் நடத்திக்கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒவ்வொருவரும் தம்மை பெரியவராக நினைக்கிறார்கள் இங்கே இத்தனை தர்மங்களும் பெருகிக்கொண்டே இருக்கின்றன எப்போதாவது அழியவும் வேண்டும் எதையும் புரிந்து கொள்வதில்லை எல்லா தர்மங்களையும் விட உயர்ந்தது உங்கள் பிராமண தர்மம் அதை பற்றி யாருக்கும் தெரியாது கலியுக பிராமணர்களும் அதிகம் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தாய் வயிற்று வம்சாவளி பிராமணர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் வம்சாவளி பிராமணர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும் ஒருவேளை அவர்கள் தம்மை பிரம்மாவின் குழந்தைகள் என்று சொன்னால் சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள் பிறகு கல்யாணமும் செய்து கொள்ள முடியாது இதிலிருந்து அந்த பிராமணர்கள் பிரம்மாவின் வாய் வம்சாவளிகள் கிடையாது என்பது நிரூபணமாகிறது பெயர் மட்டும் வைத்திருக்கிறார்கள் உண்மையில் தேவர்களையும் விட உயர்ந்தவர்கள் என பிராமணர்களை சொல்கிறார்கள் குடுமி இல்லையா இந்த பிராமணர்களே மனிதர்களை தேவர்களாக மாற்றுகிறார்கள் கற்பிப்பவர் பரம்பிதா பரமாத்மா சுயம் ஞான கடல் இது யாருக்கும் தெரியாது தந்தையிடம் வந்து பிராமணராக ஆன பிறகு நாளை சூதராகி விடுகிறார்கள் பழைய சமஸ்காரம் மாறுவதற்கு அதிக முயற்சி தேவைப்படுகிறது தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்து தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் ஆன்மீக தந்தையிடமிருந்து ஆன்மீக குழந்தைகளே ஆஸ்தி பெறுவார்கள் தந்தையை நினைவு செய்வதில்தான் மாயை தடைகளை போடுகிறது கைகள் காரியங்களை செய்ய இதயம் இறைவனை நினைக்க வேண்டும் என தந்தை சொல்கிறார் இது மிகவும் எளிதாக இருக்கிறது காதலன் காதலியாக இருப்பவர்கள் ஒருவர் பிறரை பார்க்காமல் இருக்க முடிவதில்லை பாபா காதலனாகவே இருக்கிறார் குழந்தைகள் அனைவரும் காதலிகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள் ஒரு தந்தை மட்டும் ஒருபோதும் யாருக்கும் காதலியாவதில்லை ஏனென்றால் அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை மற்றபடி குழந்தைகளுக்கு புகழ் பாடுகிறார் பக்தி மார்க்கத்திலிருந்து காதலன் எனக்கு நீங்கள் அனைவரும் காதலிகளாக இருக்கிறீர்கள் வந்து துன்பத்திலிருந்து விடுவித்து தூய்மையாக்குங்கள் என அழைக்கவும் செய்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் பெண்களாக இருக்கிறீர்கள் நான் மணமகனாக இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் அசுரனின் சிறையில் சிறைப்பட்டிருக்கிறீர்கள் நான் வந்து விடுவிக்கிறேன் இங்கே முயற்சி அதிகம் தேவைப்படுகிறது கிரிமினல் கண்கள் ஏமாற்றுகின்றன சிவில் கண்களாக மாறுவதற்கு முயற்சி தேவைப்படுகிறது தேவதைகளிடம் எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கின்றன இப்போது அப்படி தேவதைகளாக மாற்றுபவர் நிச்சயம் தேவைதானே மனித வாழ்வில் தர்மத்தின் அவசியம் என்ற தலைப்பில் மாநாடு நடத்துகிறார்கள் நாடகத்தை அறியாத காரணத்தால் குழப்பத்தில் இருக்கிறார்கள் அதை உங்களை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது கிறிஸ்துவர்கள் அல்லது பௌத்தர்கள் போன்றவற்றிற்கு கிறிஸ்து புத்தர் போன்றோர் எப்போது திரும்ப வருவார்கள் என்பது தெரியாது நீங்கள் உடனே கணக்கு சொல்ல முடியும் எனவே தர்மத்தின் அவசியத்தை புரிய வைக்க வேண்டும் முதன் முதலில் எந்த தர்மம் இருந்தது பிறகு எந்த தர்மம் வந்தது நமது தர்மத்தை சேர்ந்தவர்களே முழுமையாக புரிந்து கொள்வதில்லை யோகம் வைப்பதில்லை யோகம் இல்லாமல் சக்தி வராது கூர்மையாகாது தந்தையே சர்வசக்திவான் என்று சொல்கிறார்கள் தந்தையையே சர்வசக்திவான் என்று சொல்கிறார்கள் நீங்கள் எவ்வளவு சக்திசாலியாக மாறுகிறீர்கள் உலகத்திற்கே எஜமானராகிவிடுகிறீர்கள் உங்கள் ஆட்சியை யாரும் பறிக்க முடியாது அந்த நேரம் வேறு எந்த கண்டமும் இருப்பதில்லை இப்போது எத்தனை கண்டங்கள் இருக்கின்றன இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது இந்த சக்கரம் ஐயாயிரம் வருடங்களைக் கொண்டது மற்றபடி இந்த உலகம் எவ்வளவு நீளமாக இருக்கிறது இதை அளக்க முடியாது நிலத்தை வேண்டுமானால் அளக்க முடியும் சமுத்திரத்தை அளக்க முடியாது ஆகாயம் மற்றும் சமுத்திரத்திற்கு யாரும் எல்லை காண முடியாது எனவே தர்மத்திற்கு ஏன் அவசியம் இருக்கிறது என்பதை விளக்க வேண்டும் முழு சக்கரமும் தர்மத்தின் மீதே உருவாக்கப்பட்டிருக்கிறது இது வெரைட்டி தர்மங்களின் மரமாக இருக்கிறது இந்த மரம் குருடர்களுக்கு முன் கண்ணாடியாக இருக்கிறது இப்போது நீங்கள் சேவை செய்ய வெளியே போகிறீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் புயல் வீசும்போது நிறைய இலைகள் உதிர்ந்து விடுகின்றன மற்ற தர்மங்களில் புயல் வீசுவதற்கான விஷயமே கிடையாது அவர்கள் மேலிருந்து வந்தே ஆக வேண்டும் இங்கே உங்கள் ஸ்தாபனை மிக அதிசயமாக இருக்கிறது முதன் முதல் பக்தர்கள் யாரோ அவர்களையே பகவான் வந்து தனது வீட்டிற்கு அழைத்து செல்லும் பலன் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது ஆத்மாக்கள் எங்களை எங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என அழைக்கிறார்கள் தந்தை ஸ்வர்க்கத்தின் ராஜபாகியத்தையும் தருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது சந்நியாசிகள் சுகத்தை ஏற்றுக்கொள்வதே கிடையாது அவர்கள் மோக்ஷத்தை விரும்புகிறார்கள் மோக்ஷத்தை ஆஸ்தி என்று சொல்ல முடியாது சிவபாபா தாமே பாகத்தை நடிக்க வ வரவேண்டியதாக இருக்கும்போது ஒருவரை எப்படி மோட்சத்தில் வைக்க முடியும் பிரம்மா குமார் குமாரிகள் நீங்கள் உங்கள் தர்மத்தையும் மற்ற எல்லா தர்மங்களையும் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இரக்கம் வர வேண்டும் சக்கரத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்க வேண்டும் உங்கள் தர்மஸ்தாபகர் அவரது நேரத்தில் வருவார் என சொல்லுங்கள் புரிய வைக்கவும் புத்திசாலி தேவை புரிய வைக்கவும் புத்திசாலிகள் தேவை ஒவ்வொருவரும் சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோவில் வந்தே ஆக வேண்டுமென நீங்கள் புரிய வைக்க முடியும் இப்போது இப்போதிருப்பது ராவண ராஜ்யம் உங்களுடையது உண்மையான கீதை அதை தந்தை சொல்கிறார் பகவான் என நிராகாரருக்கே சொல்லப்படுகிறது நிராகார ஆத்மா காட் ஃபாதரை அழைக்கிறது அங்கே ஆத்மாக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களை பரமாத்மா என்று சொல்ல மாட்டார்கள் பரமாத்மா ஒருவர் மட்டுமே மிக உயர்ந்த பகவான் மற்ற எல்லோரும் ஆத்மாக்கள் குழந்தைகள் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒருவர்தான் பிறகு தேவர்கள் அதிலும் நம்பர் ஒன்னாக இருப்பவர் ஸ்ரீகிருஷ்ணர் ஏனென்றால் ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டும் பவித்திரமாக இருக்கின்றன நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்வு விலைமதிப்பற்றது பிராமண வாழ்வே விலைமதிப்பற்றது தேவர்களினுடையது கிடையாது தந்தை உங்களை குழந்தைகளாக மாற்றி பிறகு உங்கள் மீது எவ்வளவு முயற்சி செய்கிறார் தேவர்கள் இவ்வளவு முயற்சி செய்வதில்லை அவர்கள் படிப்பதற்காக குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் இங்கே தந்தை அமர்ந்து உங்களுக்கு கற்பிக்கிறார் அவர் தந்தை டீச்சர் குரு மூவருமாக இருக்கிறார் எனவே அவருக்கு எவ்வளவு மதிப்பளிக்க வேண்டும் சேவை செய்யும் குழந்தைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருக்க வேண்டும் நல்ல திறமைசாலி குழந்தைகள் வெகு சிலரே சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கரங்கள் தேவைப்படுகின்றனதானே யுத்த மைதானத்திற்கு செல்வதற்கு யாருக்கு கற்பிக்கிறார்களோ அவர்களை மற்ற எல்லா வேலைகளிலிருந்தும் விடுவித்து விடுகிறார்கள் அவர்களிடம் லிஸ்ட் இருக்கிறது பிறகு ராணுவத்தில் யாரும் நான் யுத்த மைதானத்திற்கு போக மாட்டேன் என மறுக்க முடியாது ட்ரில் கற்றுத்தருகிறார்கள் அவசியமான போது அழைத்து கொள்கிறார்கள் மறுப்பவர் மீது கேஸ் போடுகிறார்கள் இங்கே அந்த விஷயம் கிடையாது இங்கே யார் நல்லபடியாக சேவை செய்வதில்லையோ அவர்கள் பதவி அழிந்து விடுகிறது சேவை செய்யவில்லை என்றால் அது தன்னைத்தானே சுட்டுக்கொள்வதை போல இருக்கிறது பதவி அழிந்து விடுகிறது தனது பாக்கியத்தை சுட்டு தள்ளுகிறார்கள் நன்கு படித்தால் யோகத்தில் இருந்தால் நல்ல பதவி கிடைக்கும் தன்மீது தானே கருணை காட்டிக்கொள்ள வேண்டும் தன்மீது கருணை கொண்டால் பிறர் மீதும் கருணை கொள்ள முடியும் தந்தை ஒவ்வொரு விதமாகவும் விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த உலக நாடகம் எப்படி நடக்கிறது என்பதை பாருங்கள் இப்போது ராஜ்ஜியமும் ஸ்தாபிக்கப்படுகிறது இந்த விஷயங்கள் உலகத்திற்கு தெரியாது இப்போது அழைப்பு கிடைக்கிறது ஐந்து பத்து நிமிடங்களில் எதை புரிய வைக்க முடியும் ஓரிரண்டு மணி நேரங்களை கொடுத்தால் புரிய வைக்கவும் முடியும் நாடகத்தை பற்றி முற்றிலும் அறியவில்லை நல்ல நல்ல கருத்துக்களை ஆங்காங்கே எழுதி வைக்க வேண்டும் ஆனால் குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள் தந்தை படைப்பவராகவும் இருக்கிறார் குழந்தைகள் உங்களை படைக்கிறார் தன்னுடையவராக மாற்றுகிறார் பிறகு டைரக்டராகி டைரக்ஷனும் கொடுக்கிறார் ஸ்ரீமத் கொடுக்கிறார் பிறகு நடிக்கவும் செய்கிறார் ஞானம் சொல்கிறார் இதுவும் அவருடைய மிக உயர்ந்த நடிப்பாக இருக்கிறது நாடகத்தின் கிரியேட்டர் டைரக்டர் மற்றும் முக்கிய ஆக்டரை அறியாதவர்கள் எதற்கு வாழ்கிறார்கள் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் காலை வணக்கம் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று இந்த விலைமதிப்பற்ற வாழ்வில் கற்பிக்கும் டீச்சருக்கு மிக உயர்ந்த மரியாதை கொடுக்க வேண்டும் படிப்பில் நல்ல திறமைசாலியாக மாறி சேவையில் ஈடுபட வேண்டும் தன்மீது தானே கருணை கொள்ள வேண்டும் இரண்டு தன்னைத்தானே திருத்திக்கொள்ள நல்ல பார்வை உடையவராக இருக்க வேண்டும் தனது நடத்தையை திருத்த வேண்டும் மனிதர்களை தேவர்களாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும் வரதானம் எண்ணம் மற்றும் பேச்சின் விஸ்தாரத்தை சாரத்திற்கு கொண்டு வரும் உள்நோக்கு முகமுடையவர் ஆகுக எண்ணம் மற்றும் பேச்சின் விஸ்தாரத்தை சாரத்திற்கு கொண்டு வரும் உள்நோக்கு முகமுடையவர் ஆகுக வீண் எண்ணங்களின் விரிவாக்கத்தை சுருக்கி சாரரூபத்தில் நிறுத்த வேண்டும் மற்றும் வாய் வார்த்தைகளின் வீண் பேச்சுக்களை சுருக்கி சக்திசாலி அதாவது சார ரூபத்திற்கு கொண்டு வர வேண்டும் இதுவே உள்நோக்கு முகம் இப்படிப்பட்ட உள்நோக்கு முகமுடைய குழந்தைகளே அமைதி சக்தியின் மூலமாக அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான இலக்கை காட்ட முடியும் இந்த அமைதி சக்தி அநேக ஆன்மீக வண்ணங்களை காட்டுகின்றன அமைதி சக்தி மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவின் மனக்குரல் ஒருவர் நேரில் சொல்வதை போல அவ்வளவு அருகில் கேட்கும் ஸ்லோகன் சுபாவம் சமஸ்காரம் சம்மந்தம் தொடர்பில் லேசாக இருப்பதே ஃபரிஷ்தா ஆவதாகும் சுபாவம் சமஸ்காரம் சம்மந்தம் தொடர்பில் லேசாக இருப்பதே ஃபரிஷ்தா ஆவதாகும் ஓம் சாந்தி